அனைவருக்கும் வணக்கம். க்ரூடாக இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மேட்டோல், டைம் பார்த்திங்கன்னா 2:00 மேலாது. இந்த சார்ட் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கேண்டலினுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி அது பிரேக் அவுட் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வரும். இப்போ ஒரு பை கால் வந்திருக்கு, அதனால் க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. பை அட் 8014 தான் என்ட்ரி பாயிண்ட். இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த டெக்னிக்கல் பேஸ்டு சார்ட்டு தான் இது. ஆக்சுவலி இது என்ன பண்ணுன்னா, அந்த கேண்டலினுடைய மூமெண்ட் இருக்குல்ல, ஸோ ஒவ்வொரு கேண்டலினுடைய மூமெண்ட்டையும் பார்த்துட்டே வரும். அதனுடைய பிரேக் அவுட் கிடைக்குதான்றதையும் அப்சர்வ் பண்ணும். ஸோ அது எப்போ பிரேக் அவுட் கிடைக்குதுன்றதை பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட் கிடைச்சோன்னா ப்ரீவியஸ் பிரேக் அவுட்டோட பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு அனாலிசிஸில் நமக்கு இந்த கால் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் தான். நோ ஃபண்டமெண்டல் வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா ஃபண்டமெண்டல்ன்றது ஒரு நியூஸ் பேஸ்டு தான். ஸோ நம்மளுடைய சார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் பேஸ்டு தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைன்றது ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் எவ்ரிடே இந்த வீடியோ பார்க்குறீங்களே, அதே மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. இதில் பார்க்கும்போது அதுவே கால்ஸ் வரும்போது நமக்கு கேண்டலுடைய கலரும் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ உங்களுடைய வேலை என்னவாக இருக்கும்னா, ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாதவங்க ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. செகண்ட் கேண்டிலும் கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேடிங் போகுது. ஸோ இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேண்டிலுக்கு ஈக்குவலாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் கண்டினியூ ஆகி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 8034 ரேஞ்ச் வரைக்கும் ரீச் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் 3 மினிட்ஸில் 20 பாயிண்ட் மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட்னுடைய மொமெண்டம் ஸ்ட்ராங்காக பையிங்கில் இருந்ததுனால உங்களுக்கு செகண்ட் டார்கெட் ரேஞ்செலாம் ரொம்ப ஈஸியாகவே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.